முக்கியமான ஒரு ஆயத். அந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத கேட்ட பொழுது குடுங்கி குடுங்கி அழுத சம்பவங்கள் ஹதீஸ்களிலே வருகிறது. கைஃப இதா ஜிக்னா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதி வஜ்இனா பிக அலா ஹவுலாய் ஷஹீதா. ஐந்தாவது ஜூஸில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத். வெளிப்படையாக பார்க்கிற போது இதிலே அழுவதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் கேட்க தோன்றும். ஆனால் ஒரு சஹாபி இந்த ஆயத்தை ஓத கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காதால் கேட்ட போது அழுதிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அழுதிருக்கிறார் சொன்னால் தாடியெல்லாம் அப்படியே நனைந்து நீர் கண்ணீர் ஓடுகிற அளவுக்கு அழுதார்களாம். காரணம் கேட்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான், நாளை மறுமையிலே கியாமத்திலே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த நபி சாட்சியாளராக கொண்டு வரப்படுவார், என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சாட்சியாளனாக கொண்டு வரப்படுவேன் என்று அந்த ஆயத்திலே வருகிறது. நாளைக்கு கியாமத்திலே என்னுடைய மக்களுக்காக நான் என்ன சாட்சி சொல்ல போகிறேன், நான் அவர்களை குறித்து நல்ல சாட்சி சொல்கிற அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில இருப்பார்களா இருக்க மாட்டார்களா, அவருடைய அமல்கள் என்ன என்பதை குறித்துதான் நான் கவலைப்பட்டு அழுகிறேன். நாளைக்கு அவர்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே நல்ல விதமாக நான் சாட்சி சொல்ல வேண்டுமே. என் சமுதாயத்தை நானே காட்டி கொடுத்து விடக்கூடாது, என் சமுதாயத்தை பற்றி நானே குறை சொல்லிவிடக்கூடாது என்றுதான் அழுகிறேன் என்பதா அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சில நேரத்திலே பாருங்கள், சில இன்பங்களை பார்க்கிற போது கூட கியாமத்துடைய சிந்தனை வந்து விடுகிறது. நல்லவர்கள் ரமதானிலே குர்ஆனை ஓதுகிறீர்கள், அப்படி ஓதுகிற போதே அர்த்தம் புரிகிறதோ புரியலையோ ஓதிக்கொண்டே இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் தான். ஆனால் சில நேரங்களில் சில ஆயத்திற்கு அர்த்தத்தை பார்த்து விளங்கி ஓதுகிற போதே அது நம்முடைய உள்ளத்தை தைத்து உள்ளத்திலிருந்து மாற்றங்கள் வருகிறது. பாருங்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறார். அவர்களுக்கு முன்னாலே ஏராளமான பலகாரங்கள் பதார்த்தங்கள், ஏராளமான பாத்திரங்களிலே பதார்த்தங்களும் பலகாரங்களும் சுவையான உணவுகளும் பரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் நாக்கில் தானே எச்சி ஊற வேண்டும், சந்தோஷம் தானே வர வேண்டும். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அழுகிறார், கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் ஓடுகிறது. ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது என்ன சொன்னார்கள், இல்லையே அல்லாஹ் இவ்வளவு நியமத்துக்களை எனக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு நேரத்திலே எங்களுடைய தோழர்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே சரியான வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தோம், இரண்டு பேரித்த மனங்கள் கிடைப்பதே அரிதாக இருந்த காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் எல்லா நியமத்துகளையும் கொண்டு வந்து எங்கள் காலடியிலே குட்டி இருக்கிறான். நோன்பு திறப்பதற்கு இவ்வளவு பதார்த்தங்கள், சுவையான உணவுகள் எங்கே? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கொடுத்து விட்டு மறுமையிலே உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி விடுவானோ என்றுதான் அழுகிறேன் என்கிறார். ஒரு சுவையான பானங்களை பதார்த்தங்களை பார்க்கிற போது கூட கியாமத்துடைய சிந்தனை அவர்களை மாட்டி வதைத்திருக்கிறது. அதே போல பாருங்கள், அன்னை ராபியத்துல் பசரியார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னாலே பொறிச்ச கோழி வைக்கப்படுகிறது, கோழி நல்லா பொறிச்சு வைக்கப்படுகிறது. இதை பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊற வேண்டுமா இல்லையா? ஆனால் என்ன செய்தது, அவர்களுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் ஊறுகிறது, நாக்கில் வந்து எச்சி ஊறல, கண்கள் வந்து கண்ணீர் ஓடுது. ஏனம்மா அழுகிறீர்கள் தாயே என்று கேட்ட போது அன்னை சொன்னார்களாம், இந்த கோழியாவது அறுத்து உயிரெல்லாம் போனதற்கு பிறகுதான் தீயிலே போட்டு பொறித்திருக்கிறார்கள். ஆனால் கியாமத்திலே நம்மை எல்லாம் பாவைகளை எல்லாம் அல்லாஹ் உயிரோடு தூக்கி நரகத்திலே போடுவானே, நெருப்பிலே போடுவானே, எப்படி நாம் தாங்க போகிறோம் என்று நினைத்துதான் அழுகிறேன் என்று அன்னை ஆவியார் சொல்கிறார். இப்படி இன்றைக்கு கூட நான் நோன்பு திறந்த போது நிறைய பதார்த்தங்கள், நல்ல சுவையான பழங்கள் எல்லாம் இருந்தது. அந்த ஆப்பிரிக்க மக்களுடைய அந்த சிந்தனை கொஞ்ச நேரம் வந்து போனது. பசியோடும் பட்டினியோடும் வாடிக்கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய சிந்தனை கொஞ்சமாவது வந்து போனால் நம் உள்ளத்திலே கொஞ்சம் இரக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். அதே போல ஊரிலே வெப்பத்திலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த மக்கள் அந்த வெப்பத்தில் கூட நோன்பு வைக்கிறார்களே என்று நினைத்து பார்க்கிற போதே உள்ளத்திலே கொஞ்சம் ஈரம் இருக்கிறது என்று அர்த்தம். இப்படி நாம் இந்த நோன்பு நேரத்திலே உணவுகளை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம விரயம் செய்யாம தேவையான அளவுக்கு எடுத்து வைத்து நல்லா சாப்பிடுங்க. சகர்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் கேள்வி எனக்கு இல்லை, நமக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல வீண் விரயம் செய்யக்கூடாது, குப்பைகளிலே கொண்டு போய் வீணாக கொட்டக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதை புரிகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவானாக. இந்த நோன்புடைய ரமலானுடைய எல்லா பாக்கியங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பாக்குவானாக. வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நவைது ஸௌம கதீத்.